இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணமானது நடந்தது. இந்த ஆண்டுடைய ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த இந்த கிரகணத்துடைய பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. ஸோ பாதிப்பானது கிரகண தோஷ காலம் என்று உருவாயிருக்கு. இந்த கிரகண தோஷம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நம்மளுடைய பூமியில் சுற்றிட்டு இருக்க போது, நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு டைமில் இந்த கிரகண தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு சில சூட்சம பரிகாரங்கள் செய்யணும். குறிப்பிட்ட இந்த 7 ராசிக்காரங்களாம் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரத்தை செய்தாகணும். என்ன பரிகாரம் செய்யணும், எந்த 7 ராசி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா கூட உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நடந்த சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதிசயமாக நடந்தது. அது என்னென்னா, ஒரே நாளில் 3 கிரகணமானது நடந்தது. அந்த நடந்த வீடியோ கூட நான் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காமல் இருக்கிறவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்றைய தினம் நடந்த இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல என்றாலும் வேறு நாடுகளில் நடந்ததை தெளிவாக வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியாவில் நேற்றைய தினம் நடந்த இந்த சூரிய கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட இந்த 7 ராசிக்கு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கிரகணத்தினால மிகப்பெரிய தோஷ காலம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நேற்று தினம் கிரகணம் நடந்துருச்சு, இப்போ எப்படா தோஷம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 7 நாள் அதனுடைய தோஷம் நம்மளுடைய இடத்த சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த 7 நாளில் நாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நாம் செய்துட்டால் நம்மளுக்கு இந்த தோஷத்திலிருந்து தப்பிக்கலாம். இந்த 7 நாளும் நாம் எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் அப்படியே நாம் கடந்து போயிட்டால் இந்த தோஷம் நம்மளுக்கு ஒட்டிக்கொள்ளும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைய தினம் தோஷ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய பரிகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சூரிய கிரகணத்தில் மெயினான விஷயமே ராகு இதில் நடந்தது தான். அதாவது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாக நேற்று தினம் நடந்த கிரகணம் தான். ராகு அப்படிங்கிறது பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ திருமணம் மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயங்களுக்கும் முக்கிய பங்கு ராகு வகிக்கிறாரு. அப்பேற்பட்ட ராகுவால் தான் இப்போ மெயினாக தோஷம் ஏற்பட்டிருக்கும். ஸோ ராகுவுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இந்த தோஷ காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பல உயிரினங்கள் இந்த உலகில் இருந்தாலும் தனதுடைய பல்லால் இருக்கக்கூடிய விஷத்தால் உலகத்தையே கதிகலங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது பாம்பு. இயற்கையில் இது ஒரு அதிசய படைப்பு என்று கூட சொல்லலாம். நமது வேதங்களில் பாம்பு மனிதர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையோடு தொடர்புடையதாக நிறைய கூறப்பட்டுருக்கு. பாம்புகளுடைய அம்சம் கொண்ட நிழல் கிரகங்களாக இருக்கிறது ராகு கேது தான். இந்த ராகு கேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் நாளை நாள் ராகுவை நினச்சி இந்த சாந்தி பரிகார முறைகளை செய்யணும் என்று சொல்கிறேன். பொதுவாக சூரியன் மற்றும் சந்திரன் கிரகங்கள் ஏற்படும் போது தான் இந்த நிழல் கிரகமான ராகு கேது அதிகமாக செயல்படும். அப்படி செயல்படும் போது தான் தோஷம் ஏற்படும். சாதாரணமாக சனி கிரகத்தை விட அதிக சக்தி இவங்களுக்கு இந்த மாதிரி கிரகண டைமில் கிடைச்சிரும். ஸோ சந்திர பகவான் என்றால் கேதுவுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும், சூரிய பகவான் என்றால் ராகுவுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும். நேற்றைய தினம் நடந்தது சூரிய கிரகணம், அப்போ ராகுவுடைய ஆட்டம்தான் அதிகமாக இருக்குது. ஸோ ராகு கேது கிரகங்களாக அம்சம் கொண்ட பாம்புடைய அந்த ஒரு வழிபாட்டை தான் நாளை நாள் நாம் செய்யணும். நாளை நாள் செய்கிறத விட இந்த 7 நாள் கிரக தோஷங்கள் இருக்கிறது தான். இந்த 7 நாளில் எப்போ வேணாலும் ராகுவை சாந்தி பண்ணுவதற்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டும்தான் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணத்து
திருமணத்துக்கு முயற்சி செய்தீங்கன்னா திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கும். ஸோ திருமணம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் தடையில்லாமல் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த சாந்தி பரிகாரத்தை செய்தே ஆகணும். ஸோ கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷத்தை வந்து இப்போ பார்த்துட்டோம். இந்த தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஏழு நாள் காலத்தில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த ஏழு நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நான் சொன்ன அந்த ராசிக்காரங்க எப்போ வேணாலும் செய்யலாம், என்றைக்கு வேணாலும் செய்யலாம், ஆனால் ஏழு நாளுக்குள்ளே செய்யணும். ஏழு நாளை தவறு விட்டுட்டு ஏழாவது நாள் முடிந்து எட்டாவது நாள் செய்தீங்கன்னா கிரகதோஷம் திரும்ப ஒட்டிக்கொள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தாலும் பலன் இருக்காது. அதனால் இந்த ஏழு நாளுக்குள்ளேயே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்திருங்க. ஸோ இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்கிறதா இருந்தாலும் மாலையில் தான் வந்து செய்யணும். மாலையில் 4:30 to 6 இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ராகு பகவானாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய பாம்பு வடிவம் கொண்ட அந்த ஒரு இடத்துல சக்தி இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு புத்து மாறி இருக்கக்கூடிய நாகசிலை இருந்தாலும் சரி, இல்லை புத்து மாறி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. ஸோ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போக வேண்டியது மஞ்சள், குங்குமம், பசும்பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வசதியாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு வேட்டி, சட்டை, இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு போகணும். ஸோ இது எல்லா பொருட்களையுமே கோவிலில் கொண்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு முன்னாடி வைக்கணும். ஸோ நாகர் சிலைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாலால் அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகம் பண்ணதுக்கு பின்னாடி நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்திடணும். அதுக்கு பின்னாடி பொட்டு வைத்ததுக்கு பிறகு பூவால் அலங்காரம் பண்ணணும். ஸோ அலங்காரம் பண்ணதுக்கு பின்னாடி வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது பிரசாதம் செய்து அதையும் வைக்கணும். அதுக்கு பக்கத்திலே கொண்டு போன தாம்பூலமான வேட்டி, துண்டு, சட்டை அதெல்லாம் ஒரு தட்டில் வைத்து அதுக்கு மேலே வெத்தலைப்பாக்கு, பூவு ஒரு 10 ரூபாய் இல்லைனா வந்து 100 ரூபா அந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கேற்ப காசுகளை வைத்துடணும். ஸோ இதெல்லாம் நாக விக்ரகங்களுக்கு முன்னாடி வைத்து நாக பூஜையை நாளை நாள் நீங்கள் செய்யணும். திரும்பவும் சொல்கிறேன், நாளை நாள் தான் செய்யணுங்கிறது இல்லை, இந்த ஏழு நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி இன்றைய தினம் கூட நீங்கள் உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இன்றைக்கி கூட பரிகாரம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி அந்த நாகர் சிலைக்கிட்ட தீப ஆராதனை காமிக்கணும். ஸோ நாகர் சிலைக்கு தீபாராதனை காமிக்கும் போது நீங்கள் கிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்ட்டு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும். குறிப்பாக ராகு, உங்களால் தான் எனக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு, நான் உங்களுடைய மனசை குளிர்வதற்கு பாலபிஷேகம் பண்ணியிருக்கேன், மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிக்கிறேன், பூ வைத்திருக்கேன், வெத்தலைப்பாக்கு வைத்து உங்களுக்கு படையல் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படியாவது மன குளிர்ந்து என்னுடைய தோஷத்தை நீங்கள் உங்களால் ஏற்பட்ட தோஷத்தை எனக்கு நிவர்த்தி பண்ணும் அப்படின்ட்டு வேண்டிக்குங்க. ஸோ வேண்டினதுக்கு பின்னாடி கோவிலில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அந்தனருக்கு நீங்கள் ஒரு தாம்பலத்தட்டில் வைத்திருந்தீங்களே அந்த வேஷ்டி, துண்டு, சட்டை, காசு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். அவ்வளோதாங்க, இந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் வந்து செய்யணும். இந்த ஏழு நாளில் நாக சாந்தியை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகுவால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய எப்பயும் போல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பரிகாரம் தொழில் செய்கிறவங்கள்லேருந்து வேலையில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஸோ எல்லாருமே இதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுடைய இனி வரக்கூடிய அப்கமிங் நாட்களில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசாக இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வழிபாடாக, இதை செய்தாலும் செய்யலனாலும் நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் இதை செய்து பாருங்கள், செய்து பார்த்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அதுக்கப்புறம் உணருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செய்யும் போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் உணர முடியும். இதை செய்யாமல் நீங்கள் 7 நாள் கழித்து இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 7 நாள் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் ஹெவியான பரிகாரம் செய்யணும். அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சிம்பிளாக இந்த மாதிரி செய்திருங்க. கண்டிப்பாக வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு தோஷ நிவர்த்தி பரிகாரம் தான் இது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பரிகாரம் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும், குறிப்பாக அந்த ராசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் நாளை நாள் இல்லை எப்போ வேணாலும் இந்த 7 நாளில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த 7 ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களும் இதெல்லாம் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும், இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தொழில்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா சொல்களையும், அதாவது நான் போடக்கூடிய எல்லா தகவல்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.